அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி மீன் குழம்பும் தேங்காய் பால் சோறும் பார்க்க போகிறோம். மீன் தலை மீனாக இருந்ததுன்னு எடுத்து வச்சாச்சு. மீன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நிறையா போடலாம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, தேங்காய், பூண்டு தட்டி போடுறதுக்கு புளி கரைசல், ஒரு சாத்துக்குடி அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லி தூள் எல்லாம் கலந்து அரைச்ச கொத்தமல்லி தூள் எடுத்துக்கிட்டோம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு தம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், கடுகு தம்பருப்பு வெடித்ததும் வெந்தயம் போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், எல்லாம் வெடித்ததும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கினோடனே பூண்டு தட்டி போட்டுக்குவோம். பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். மாங்காய் இருந்தால் மாங்காயும் போட்டுக்கலாம். மீன் ஒன்று சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். புளிக்கரைசல ஊற்றிடலாம். கொத்தமல்லி தூளை போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கத்தோம், மூடி வச்சிடலாம். இது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழம்பு திக்காக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் அரைச்சி வச்சுக்குவோம், அரை மூடி தேங்காயை. இப்போ தேங்காய் பால் சோறுக்கு நெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் பொரிச்சதும் தேங்காயை பால் எடுத்து வச்சுக்குவோம். பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் இப்போ முக்கால் படி அரிசிக்கு ஒன்றரை படி தண்ணி வச்சுக்குவோம். பால் தேங்காய் பால் ஒன்றரை படி பாலாக வச்சுக்குவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொதிக்கக்கூடாது இந்த தேங்காய் பால் சோறு, நுர வரும்போது அரிசியை போட்டுடலாம். தேங்காய் பால் சோறுத்துக்கும் இந்த மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்காய் வரைச்சாச்சு, மீன் அன்னத்துக்கு ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா கொதிக்குது. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஆணமும் நல்லா கொதிக்குது. மீனை போட்டுடலாம். இந்த இதுவும் கொதி வருத்தம் நல்லா. சாப்பாடு இதாகிடுச்சு, தண்ணி சுண்டிடுச்சு. தம்மல் போட்டுடலாம். மூடி போட்டு மூடிடலாம் குக்கரை. ஒரு தோசை சட்டி வீணாக போன பழைய தோசை சட்டி இருந்தால் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அடக்கி வச்சுருங்க தோசை சட்டியை. சோறு ரெடி ஆகிடும். ஆணமும் ரெடி ஆகிடுச்சு. மீன் போட்டு ஆணம் நல்லா கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இந்தமாரி நீங்களும் தேங்காய் பால் சோறாக்கி மீன் ஆணம் காய்ச்சி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் இந்தமாரி தான் செய்வாங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்களும் செஞ்சு சமைச்சு பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.